ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு கோயில் குளங்கள் மெயினாக ஆறு ஓடுற தண்ணியாக இருக்கும், அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு தேக தரித்திரம் விளைக்கணும். உடம்புல தரித்திரம் சொல்லுவாங்களா, நிறைய பேர் தேக தரித்திரம் இல்லையா, அந்த தரித்திரம் சோம்பேறித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விளையாடும். இந்த மாதிரி செய்யுங்க, செய்தால் நமக்கு தேக தரித்திரம் விளைக்கணும், கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் விளைக்கணும். வணக்கம், வாழ்க நலன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து நிறைய பேருக்கு தரித்திரங்கள், நான் ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், தரித்திரங்கள் இருக்கும். இந்த மாதிரி தரித்திரங்கள் விலகணும்னா வீட்டில் இருந்தபடியே என்ன செய்யணும்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு கோயில் குளங்கள் மெயினாக ஆறு ஓடுற தண்ணியாக இருக்கும், அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கஸ்தூரி மஞ்சள்னு நமக்கு தூள் விற்கும் கடையில், அது எல்லா ஊர்லேயும் எல்லா கடைகள்லேயும் கஸ்தூரி மஞ்சள் வந்து நமக்கு தூள் விற்கும். மஞ்சளாக இருந்தால் இழைச்சிக்கிறது நல்லது. ஸோ நமக்கு மஞ்சள் கிடைக்கல, தூள் தாங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிது அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் வாங்கிங்க. அதுவும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் கல்லுப்பு, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்கிற பொருள் தான். இந்த மாதிரி எங்கே நதி இருந்தாலும் பக்கத்தில் இருக்க கடையில் இந்த மஞ்சள் கிடைக்கும். ஒருவேளை கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கலன்னா நீங்கள் சாதாரண நல்ல மஞ்சத்தூள் கூட வாங்கிக்கலாம். அதில் கொஞ்சம் கல்லுப்பு கலந்துங்க, கலந்து தண்ணியில் நல்லா குழைச்சி உடம்பு பூரா, அதாவது என்னடா இது லேடிஸான மஞ்சள் போடுவாங்க, ஆண்கள் எப்படி போகிறதுன்னு யோசிக்க வேண்டாம், நமக்கு பிரச்சனை தீரணும் அவ்வளோதான். இழைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் தெரியாத இடங்களில் கூட முகத்தில் போடணும்னு அவசியம் இல்லை, தெரியாத இடங்களில் கூட நீங்கள் உடம்புலலாம் போட்டுக்கிட்டு பெண்களாக இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நதியில் குளிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேக தரித்திரம் விளைக்கணும். உடம்புல தரித்திரம் சொல்லுவாங்களா, நிறைய பேர் தேக தரித்திரம் இல்லையா, அந்த தரித்திரம் சோம்பேறித்தனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு விளைக்கணும். இது ரொம்ப ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான். இந்த சின்ன பரிகாரம் அத்தனை நன்மையை கொடுக்கக்கூடியது. இதுலேயே இன்னொன்று நீங்கள் செய்யலாம், இந்த உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை வந்து இந்த தண்ணி எடுத்து நல்லா கரைச்சி கையில் நல்லா கரைச்சி தண்ணியோடு இப்படி விடுங்க. விட்டிங்கனாலும் நமக்கு வந்து தரித்திரங்கள் விலகும். எப்படி நமக்கு மஞ்சளையும் சேர்த்து இப்படியும் பண்ணலாம், கையில் எடுத்து விட்டாலும் சரி தண்ணியில் கரைச்சி விட்டாலும் சரி, உப்பு எடுத்து எடுத்து நம்ம கையில் கசி கசிக்கு, ஆனால் கல் உப்பாக இருக்கணும், அப்படி எடுத்து விட்டாலும் நமக்கு இந்த தேக தரித்திரங்கள் அசுபங்கள், அதாவது கை ராசி இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நமக்கு சரியாகும் அதில் இந்த மாதிரி தண்ணியில் விட விட. இது உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, இந்த மாதிரி நதியில் குளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அது எங்கே இருந்தாலும் சரி, அங்கே இந்த நதி தான் இந்த நதியெலாம் இல்லை கிடையாது, ஓடுற தண்ணியாக இருக்கணும், இவ்வளோ தான் விஷயம். இந்த மாதிரி செய்யுங்க, செய்தால் நமக்கு தேக தரித்திரம் விளைக்கிடும், கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள்லாம் விளைக்கிடும். ஒன்றும் உருப்பிட மாட்டேந்தப்பா அந்த கையில் செஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கூட இதில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க, அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.